தன்னம்பிக்கை பத்தி நீங்க நிறைய படிச்சிருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா இந்த வீடியோ நிச்சயமா தன்னம்பிக்கை பற்றி வேற ஒரு கோணத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தன்னம்பிக்கை என்றால் என்ன? அது ஏன் நமக்கு தேவைப்படுது? நம்மளோட டெய்லி லைஃப்ல அது எந்த அளவுக்கு உபயோகமா இருக்குது? சின்ன வயசுல நம்ம எல்லோரும் சைக்கிள் கத்துக்கிட்டு இருப்போம். சைக்கிள் ஓட்ட பழகி கொடுக்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், அண்ணன், தம்பி, அப்பா இப்படி யாராவது ஒருத்தர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நாமளே அந்த சைக்கிளை யாரோட உதவியும் இன்றி ஓட்ட பழகிப்போம். நாமளே ஏறி, நாமளே பெடல் போட்டு, நாமளே சைக்கிளை பேலன்ஸ் செஞ்சு, நாமளே ஓட்டிட்டு போறப்ப கிடைக்கிற மகிழ்ச்சி விலைமதிப்பற்றது. அந்த சமயத்துல நமக்குள்ள உண்டாகிற ஒரு நம்பிக்கை இருக்கே, அதுதான் தன்னம்பிக்கை உண்மை. இன்னும் சில நாள் கழிச்சு பின்னாடி ஒருத்தரை உட்கார வச்சுட்டு டபுள்ஸ் ஓட்டிட்டு போறப்ப நம்ம கிட்டே இருக்கிற கான்பிடன்ஸ் ரொம்பவே அதிகமாக ஆரம்பிச்சிடும். இப்படிதான் நம்ம வாழ்க்கையில நம்முடைய பொறுப்புகளை நாமே எடுத்து வழி நடத்திட்டு போக தேவையானது தன்னம்பிக்கை. சின்ன வயசுல இருந்து வெளி உலகத்தை சார்ந்து இருக்க பழகின நம்ம நம்முடைய பொறுப்பை நாமே கையில் எடுக்கிறப்ப சைக்கிள் ஓட்ட பழகிற மாதிரி கொஞ்சம் உதறல் இருக்கும். போக போக ஒவ்வொரு தடைகளையும் உடைச்சு முன்னேறிட்டு போறப்ப நம்ம தன்னம்பிக்கை டபுள் ட்ரிபிள் அப்படின்னு அதிகரிச்சுக்கிட்டே போகும். அப்படிப்பட்ட தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள்வதில் இருக்கிற சின்ன சின்ன சிக்கல்களை நம்ம எப்படி களைவது? தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள்ள தடையா இருக்கிறது என்னென்ன? தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள்ள முதல்ல எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கு முதல் பேஸ்மெண்ட் சுய விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் தன்னம்பிக்கை கட்டமை தேவைப்படும் அஸ்திவாரம். சுய விழிப்புணர்வு அப்படின்னா என்ன? செல்ஃப் அவேர்னஸ். நீங்க யாரு, உங்க பலம் என்ன, பலவீனம் என்ன, உங்களுடைய உணர்வுகள் அதாவது கோபம், ஆசை, சகிப்புத்தன்மை, பயம், இந்த மாதிரியான உணர்வுகள் உங்ககிட்ட எந்த அளவுக்கு இருக்கு, அது எப்படி வேலை செய்யும், அனாவசியமான பயம் இருக்கா, சகிப்புத்தன்மை இல்லாம அடிக்கடி எரிச்சல் கொள்பவரா நம்ம இருக்கோமா, கோபம் இல்லாம அன்பானவரா இருக்கோமா போன்ற சுய விவரங்களை நம்மை நாமே கவனித்துக் கொள்வதன் மூலமா சேகரிப்பது தான் சுய விழிப்புணர்வு. இந்த மாதிரி சேகரிச்சதை பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு ரெண்டா பிரிச்சு எந்த இடத்துல எல்லாம் நம்ம நம்மளை மேம்படுத்திக்கணும் அப்படிங்கிற லிஸ்ட தயார் செய்யணும். உதாரணத்துக்கு கோபம் நம்ம கிட்ட அதிகமா இருக்குது அப்படின்னா அதை சாந்தம் அப்படிங்கிற நேர்மறையான உணர்வை கொண்டு நிரப்ப வேண்டும் அப்படின்னு நம்ம முடிவெடுக்கணும். பொறுமை அப்படிங்கிற சாவி மூலமா சாந்தத்தை நமக்குள்ள கொண்டு வர முயற்சி செய்யணும். இப்படி சுய விழிப்புணர்வுடன் இருக்க ஆரம்பிக்கிறப்ப நமக்குள்ள நம்மளை பற்றிய தெளிவு பிறக்குது. அந்த விழிப்புணர்வு நம்மளை பத்தின நம்பகத்தன்மையை வளர்க்க ஆரம்பிக்குது. நாம மத்தவங்களோட நம்மளை ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. நமக்கு நம்மோட தனித்துவமான திறன்கள் மற்றும் குணங்கள்ல நம்பிக்கை பிறக்கும். இந்த நம்பகத்தன்மை வெளிப்புறமாவும் தெரிய ஆரம்பிக்கும். சுருக்கமா சுய விழிப்புணர்வு அப்படிங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த கருவி. இது நம்ம யார் அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்கு உதவுது. இது உண்மையான தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கான முதல் படி. நாம் நம்மை சுய விழிப்புணர்வோடு கவனிக்க ஆரம்பிக்கிறப்ப நம்முடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் நமக்கு தெரிய வர ஆரம்பிக்கும். ஆனா அந்த சமயத்துல நம்மளை முன்னேற விடாம ஒரு விஷயம் உள்ள இருந்தே தடுக்கும். அதுதான் செல்ஃப் டவுட், அதாவது சுய சந்தேகம். இதை பத்தி நம்ம விரிவா அடுத்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் நம்ம சேனல்ல இருக்கு. அது போக வரலாறு, சினிமா ரிவ்யூஸ், டிராவல் லாக்ஸ், இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம சேனல்ல இருக்கு. உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப மறக்காம அதை போய் பாருங்க. உங்களோட சப்போர்ட் என்னைக்குமே எங்களுக்கு தேவை. அடுத்து செல்ஃப் டவுட் எப்படி களைவது அப்படிங்கிற வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.